சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே போட்டு. வெல்கம் டு ஆஸ்பிரண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் அக்டோபர் 18 அண்ட் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பொது போக்குவரத்தில் ரோப்வே சேவைகளை பயன்படுத்தும் முதல் இந்திய மாநிலம் எது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது வாரணாசி. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி அப்படிங்கிற பகுதியில் தான் பொது போக்குவரத்தில் ரோப்வே சேவைகளை பயன்படுத்துதலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் நகரமாக பொது போக்குவரத்தில் ரோப்வே சேவைகளை பயன்படுத்தும் நகரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பொலிவியா மற்றும் மெக்சிகோ நகரத்தில் மட்டும்தான் இந்த ஒரு பொது போக்குவரத்தில் ரோப்வே சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, வாரணாசியில் இந்த ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, பொது போக்குவரத்தில் ரோப்வே சேவைகளை பயன்படுத்தும் நகரமாக, அதாவது உலகின் மூன்றாவது நகரமாகவும் இந்தியாவின் முதல் நகரமாகவும் வாரணாசி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரோப்வே திட்டத்தின் மொத்த செலவு என்ன அப்படின்னா, ரூபாய் 424 கோடியாகவும், 4.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஒரு ரோப்வே சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும், இந்த 4 கிலோமீட்டர் வந்து வெறும் 15 நிமிஷத்தில் வந்து கடந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவின் முதல் நகரமாகவும் உலகின் மூன்றாவது நகரமாகவும் பொது போக்குவரத்தில் ரோப்வே சேவைகளை பயன்படுத்தும் நகரமாக வாரணாசி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய பாதுகாப்பு படை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது அக்டோபர் 16. ஸோ தேசிய பாதுகாப்பு படை தினம் அக்டோபர் 16 கொண்டாடப்படுகிறது. கருப்பு பூனைகள் என்று பிரபலமாக அறியப்படும் தேசிய பாதுகாப்பு படையோட தினம் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 16 என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் இந்த தேசிய பாதுகாப்பு படை தினத்தோட 37வது ஆண்டு. ஸோ இந்த படை இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. தேசிய பாதுகாப்பு படையோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நியூ டெல்லியில் இருக்குது. இந்த தேசிய பாதுகாப்பு காவலர் யார் அப்படின்னா M.A. Ganapathy அவர்கள். ஸோ இந்த தேசிய பாதுகாப்பு படை தினத்தோட இது 37வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. அக்டோபர் 16 ஒவ்வொரு வருஷமும் தேசிய பாதுகாப்பு படை தினம் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது அக்டோபர் 17. ஸோ அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த வருஷத்திற்கான தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பில்டிங் ஃபார்வர்ட் டுகெதர், எண்டிங் பர்சிஸ்டன்ஸ் பாவர்ட்டி, ரெஸ்பெக்டிங் ஆல் பீப்புள் அண்ட் அவர் பிளானட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்திற்கான சர்வதேச வறுமை ஒழிப்பு தினத்திற்கான தீமாக இருக்குது. ஸோ அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம், இந்த வருஷத்திற்கான தீம் பில்டிங் ஃபார்வர்ட் டுகெதர், எண்டிங் பர்சிஸ்டன்ஸ் பாவர்ட்டி, ரெஸ்பெக்டிங் ஆல் பீப்புள் அண்ட் அவர் பிளானட் இயக்குனர் யார் அப்படின்னு பார்க்கும்போது கிளிம் ஷிபங்கோ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடங்கிய குழு ப்ளஸ் விண்வெளி வீரரான ஒலெக் நோவிட்ஸோட சேர்ந்து இந்த ஒரு திரைப்பட குழுவினர் வந்து விண்வெளியில் படப்பிடிப்பு நடத்தியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்வெளியில் திரைப்படம் எடுப்பது இதுவே முதல் முறை. எங்கே எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யாவை சேர்ந்த திரைப்பட குழுவினர் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஃபிலிமோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேலஞ்ச். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கடற்படை தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது டெல்லி. ஸோ டெல்லியில் அக்டோபர் 18 இருந்து அக்டோபர் 22 வரைக்கும் 2வது
கடற்படை தளபதிகள் மாநாடு நடைபெறவுள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொள்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கடற்படை தளபதிகள் மாநாட்டில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கடற்படை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், பயிற்சிகள் ரிலேட்டடாக எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ண போகிறதாகவும், இது இரண்டாவது வருடாந்திர மாநாடாகவும் இருக்கிறது. ஸோ இந்த மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கடற்படை தளபதிகள் மாநாடு தில்லியில் அக்டோபர் 18 22 வரைக்கும் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது செகண்ட் மாநாடு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேரா கார் மேரா நாம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது பஞ்சாப். ஸோ மேரா கார் மேரா நாம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா பஞ்சாப். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பஞ்சாபின் முதல்வர் சரண்ஜித் சன்னி அவர்கள் தான் மேரா கார் மேரா நாம் என்று புதிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறாரு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிராமங்கள் மற்றும் நகரங்களின் லாகீர் உள்ள வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு தனி உரிமைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருந்த லால் லாகீர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும்போது, விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படக்கூடிய நிலத்தில் உள்ள வசிக்கும் மக்களுக்கு தனி உரிமை வழங்குவது தான் இந்த ஒரு திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. அதாவது லால் லாகீர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் நிலப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தனி உரிமை வழங்குறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து பஞ்சாப் மாநிலம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செபி அமைப்பு தேர்வு உத்தரவு மற்றும் குற்றங்களை கூட்டுவது பற்றிய உயர் அதிகாரம் கொண்ட ஆலோசனை குழுவை யாருடைய தலைமையில் அமைத்துள்ளது? என்னன்னு பார்க்கும்போது, விஜய் சி தாஹா அவர்களோட தலைமையில் தான் அமைச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது, இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியமான, அதாவது செபி அப்படிங்கிற அமைப்பு, 4 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ தீர்வு உத்தரவுகள் மற்றும் குற்றங்களை கூட்டுவது பற்றிய உயர் அதிகாரம் கொண்ட ஆலோசனை குழுவை வந்து விஜய் சி தாஹா அவர்களோட தலைமையில் செபி அமைப்பு வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ விஜய் சி தாஹா அவர்கள் என்ன யார் அப்படின்னு பார்க்கும்போது, பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிறாரு. ஸோ இவரை தான் இந்த ஒரு ஆலோசனை குழுக்கு வந்து ஹெட்டாக நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு கீழே 3 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது, சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் முன்னாள் சட்ட செயலாளரான பி கே மல்ஹோத்ரா அவர்களும், டெலாய்ட் ஹாக்கின்ஸ் அண்ட் எல்எல்பி செல்ஸோட முன்னாள் தலைவரான பி ஆர் ரமேஷ் அவர்களும், வக்கீல் மற்றும் ராவல் அசோசியேட்ஸோட பார்ட்னரான டிஎன் ராவல் அவர்களும் இந்த குழுவோட உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த குழுவோட ஹெட் யார் அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் சி தாஹா. இவர் வந்து பம்பாய் உயர்நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் தான் இப்போ செபியோட தேர்வு உத்தரவுகள் மற்றும் குற்றங்களை கூட்டுவது பற்றிய உயர் அதிகாரம் கொண்ட ஆலோசனை குழுவோட தலைவராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கேம்பிரியன் ரோந்து பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது, இங்கிலாந்து. ஸோ இந்த பயிற்சியில் கேம்பிரியன் ரோந்து பயிற்சி அப்படிங்கிற பயிற்சி இங்கிலாந்தில் நடைபெற்றிருக்கிறது. ஸோ இது என்ன பயிற்சி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துறோம். இப்பயிற்சி அக்டோபர் 18 வரைக்கும் நடந்திருக்குது. ஸோ இங்கிலாந்தில் நடந்திருக்கு. இந்த பயிற்சியை இங்கிலாந்து இராணுவத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஸோ இந்த பயிற்சியை எப்படின்னு கூறுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உலகின் இராணுவத்தினரிடையே இராணுவ ரோந்து ஒலிம்பிக் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. ஸோ இதில் மொத்தம் 96 அணிகள் வந்து இந்த ஒரு பயிற்சியில் பங்கு பெற்றாங்க. ஸோ இதனோட 6வது கட்ட வரை முடிவுலன்னு பார்க்கும்போது, 3 சர்வதேச ரோந்து படையினருக்கு வந்து தங்கப்பதக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த 5th Battalion 5x4 கார்கா ரைஃபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு அணி வந்து தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த கேம்பிரியன் ரோந்து பயிற்சி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தால் மூலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியில்
மூன்று சர்வதேச ரோந்து படையினருக்கு வந்து தங்க பதக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஒரு அணியாக இந்திய இராணுவத்தை சேர்ந்த 5th Battalion 4 5x4 கோர்கா ரபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு அணி வந்து இந்த ஒரு தங்கப்பதக்கத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்தில் நடைபெற்ற மதிப்புமிக்க கேம்பிரியன் ரோந்து பயிற்சியில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த படை தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் 21வது பெண் கிராண்ட் மாஸ்டராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது திவ்யா தேஷ்முக் அவர்கள் தான் இந்தியாவின் 21வது பெண் கிராண்ட் மாஸ்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ 15 வயதான திவ்யா தேஷ்முக் அவர்கள் ஹங்கேரியில் இருக்கக்கூடிய புடாபெஸ்டில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் 2வது சர்வதேச மாஸ்டர் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவின் 21வது பெண் கிராண்ட் மாஸ்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ 15 வயதான திவ்யா தேஷ்முக் அவர்கள் ஹங்கேரியில் நடந்த புடாபெஸ்டில் இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் 2வது சர்வதேச மாஸ்டர் போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவின் 21வது பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு இடையே நடைபெறும் கூட்டு கடற்படை பயிற்சியின் பெயர் என்ன? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது ஜாயின்ட் சி. ஸோ ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு இடையே நடைபெறும் கூட்டு கடற்படை பயிற்சியின் நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜாயின்ட் சி. இது சமீபத்தில் நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா மற்றும் சீனா கூட்டுப்படை பயிற்சியின் ஜாயின்ட் சி 2021ஆம் ஆண்டிற்கான பயிற்சி ரஷ்யாவின் பீட்டர் தி கிரேட் வளைகுடாவில் நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது October 14 to October 17 வரைக்கும் நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2012 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா மற்றும் ரஷ்யா மற்றும் சீனாவிற்கும் இடையே கூட்டு கடற்பயிற்சியோட பெயர் ஜாயின்ட் சி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2012 இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது இந்த வருஷம் October 14 to 17 வரைக்கும் ரஷ்யாவின் பீட்டர் தி கிரேட் வளைகுடாவில் நடைபெற்றிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற அணி எது? பார்க்கும்போது இந்தியா. ஸோ தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது மாலத்தீவில் நடைபெற்றது. ஸோ மாலத்தில் இருக்கக்கூடிய தேசிய கால்பந்து மைதானத்தில் இந்த ஒரு சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி இந்தியாவுடைய 8வது சாம்பியன்ஷிப் பட்டமாக இருக்கிறது. அதாவது இந்திய ஆண்கள் தேசிய கால்பந்து அணியால் இது 8வது சாம்பியன்ஷிப் பட்டமாகும். இதற்கு முன்பு அந்த அணி 1993, 1997, 1999, 2005, 2011, 2015. ஸோ இந்த ஆண்டுகள்லையும் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ இப்போ 2021லேயும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆண்கள் தேசிய கால்பந்து அணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது மாலத்தீவில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 4G பதிவிறக்க வேகத்தில் முதலிடம் பிடித்துள்ள நிறுவனம் எது? சான்சரனன் பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஜியோங்கிற நிறுவனம் தான் 4G பதிவிறக்க வேகத்தில் முதலிடம் பிடிச்சிருக்கதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பட்டியலை யார் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ராய் தான் இந்த ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் 4G சேவையிலே பதிவிறக்கும் வேகத்தில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதாகவும் பாரதி ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா அப்படிங்கிற நிறுவனம் வந்து அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் பதிவேற்றம் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து வோடஃபோன் ஐடியா 7.2 MBPS வேகத்துடன் வோடஃபோன் ஐடியாவும், இரண்டாம் இடத்துல 6.2 MBPS ரிலையன்ஸ் ஜியோவும், மூன்றாம் இடத்தில் பாரதி ஏர்டெல் 4.5 MBPS பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ பதிவிறக்கத்தின் அடிப்படையில் ஜியோ ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. பதிவேற்றத்தின் அடிப்படையில் வோடஃபோன் ஐடியா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கதா ட்ராய் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங்குடன் எப்போது ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது 2009 இந்திய பாதுகாப்பு அமைச்சகமானது அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனத்துடன் 2009 ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த B-81 விமானங்களை வந்து வாங்குறதுக்காக இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. மொத்தம் எத்தனை விமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2009 வந்து 8 B-81 விமானங்கள் வந்து வாங்குறதுக்காக இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் 2016 என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னும் 4 B-81 விமானங்கள் வாங்குறதுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போயிங் நிறுவனத்தோட ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. மொத்தம் 12 விமானங்கள். இப்போ சமீபத்தில் 11வது B-81 விமானம் வந்து இந்திய கடற்படை பெற்றுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு போர் விமானம் தான் அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனத்திலிருந்து வாங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 12 விமானங்களை வாங்கிறதுக்காக இந்திய பாதுகாப்பு அமைச்சகமானது அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனத்தோட ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் மொத்தம் 11 B-81 விமானம் வந்து இந்திய கடற்படை மூலம் பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இந்த B-81 விமானத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது உளவு பணிகளை மேற்கொள்றதுக்காகவும் நிவாரணம் பணிகளை செய்வதற்காகவும் மீட்பு ஏதாச்சும் வெள்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மீட்பு பணிகளுக்காகவும் இந்த ஒரு விமானம் வந்து செயல்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜெர்மனி கொலோன் பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ் துறை எந்த ஆண்டு வரை செயல்படும் என்று தெரிவித்துள்ளனர்? என்னன்னு பார்க்கும்போது 2023, அதாவது ஜெர்மனி கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை 2023 வரைக்கும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நிதி பற்றாக்குறையின் மூலமாக ஜெர்மனியில் கொலோன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை வந்து மூட போடதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அறிஞ்சிக்கிட்ட உலக தமிழர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி மொத்தம் உலக தமிழர்களோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹23 லட்சமாகும். தமிழக அரசு சார்பாக 1.25 கோடி வந்து இந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நிதி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த நிதிகள் மூலமாக 2022 வரைக்கும் செயல்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2023 வரைக்கும் இந்த ஒரு தமிழ் துறை வந்து ஜெர்மனி கொலோன் பல்கலைக்கழகத்தில் செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ₹6 கோடியில் நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகம் தமிழகத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது கிருஷ்ணகிரி. ஸோ ₹6 கோடியில் நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகம் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வந்து இந்த ஒரு வளாகத்தை வந்து தமிழக முதல்வரான MK Stalin அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்கிறாரு. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நாட்டுக்கோழி வளர்ப்பை ஊக்குவிக்கிறதுக்காகவும் உற்பத்தியை அதிகரிக்க செய்வதற்காகவும் ₹6 கோடி செலவில் நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும், ஸோ இது கூடவே செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப தொழில்சார் கல்வி நிலைய கட்டடமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகம் ₹6 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது, இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2021 பிராணி மித்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? என்னன்னு பார்க்கும்போது எஸ் ஜின்னி கிருஷ்ணா அவர்களுக்கு தான் இந்த பிராணி மித்ரா விருது வந்து வழங்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கும்போது எஸ் ஜின்னி கிருஷ்ணாவிற்கு இந்திய விலங்கு நல வாரியத்தினால் 2021
மதிப்புமிக்க பிராணி மித்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இவர் இந்திய ப்ளூ கிராஸ் அமைப்போட இணை நிறுவனராக இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த பிராணி மித்ரா விருதை பற்றி பார்க்கும்போது விலங்குகள் நலனுக்காக வழங்கப்படும் நாட்டின் உயரிய விருது, அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு உயர் விருது இருக்கும், அதாவது விலங்குகள் நலனுக்காக வழங்கப்படும் நாட்டின் உயரிய விருது என்ன அப்படின்னா பிராணி மித்ரா. ஸோ இந்த வருஷத்திற்கான பிராணி மித்ரா விருது எஸ் ஜின்னி கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்கோ ஆஸ்கார் எனப்படும் யட்ஷாட் பரிசு என்ற விருதை வென்றுள்ள இந்தியர் யார்? என்னன்னு பார்க்கும்போது வித்யுத் மோகன். எக்கோ ஆஸ்கார் எனப்படும் யட்ஷாட் பரிசு அப்படிங்கிற விருதை வென்றுள்ள இந்தியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது வித்யுத் மோகன் அவர்கள் இந்த ஒரு பரிசை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ புதுதில்லியை சேர்ந்த 17 வயதான தொழிலதிபர் வித்யுத் மோகன் அவர்கள் எக்கோ ஆஸ்கார் எனப்படும் யட்ஷாட் பரிசை வந்து வென்றிருக்கிறாங்க. எதற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது புகை உமிழ்வை குறைக்கவும் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் பயிர் எரிபொருள் மற்றும் உரங்கள் போன்ற பயிர் எச்சங்களாக மாற்றும் சிறிய மற்றும் கையடக்க சாதனமான தகாச்சார் என்ற தொழில்நுட்பத்திற்காக இந்த ஒரு விருதை வந்து வித்யுத் மோகன் அவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ உலகம் முழுவதும் இருந்து இது 5 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 ஒருத்தரான இந்தியரவர் வித்யுத் மோகன் அவர்கள் இந்த ஒரு எக்கோ ஆஸ்கார் எனப்படும் எச்ஆர் பரிசை வந்து வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வியாழனின் ட்ரோஜன் விண்கற்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக லூசி மிஷன் என்ற பயணத்தை தொடங்கியுள்ள ஆராய்ச்சி நிறுவனம் எது? என்னன்னு பார்க்கும்போது நாசா. ஸோ வியாழனில் இருக்கக்கூடிய ட்ரோஜன் விண்கற்களை பற்றி ஆராயறதுக்காக லூசி அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து நாசா ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வியாழனின் ட்ரோஜன் விண்கற்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக லூசி மிஷன் அப்படிங்கிற ஒரு பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த லூசியின் பயணிக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது 12 ஆண்டுகள். ஸோ பல விண்கற்களை ஆராயறதுக்காக நாசாவின் முதல் ஒற்றை விண்கல பயணம் அப்படிங்கிறது, ஃபஸ்ட் டைமாக விண்கற்களை ஆராயறதுக்காக நாசா வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் லூசி மிஷன். ஸோ அக்டோபர் 16, 2021 அன்று ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய கேப் கனாரவல் விண்வெளி நிலையத்திலிருந்து யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் அட்லஸ் வி ராக்கெட் மூலமாக இந்த ஒரு லூசி ஆய்வு வந்து ஏவப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யூஎல்ஓ அட்லஸ் இவி ராக்கெட் மூலமாக இந்த ஒரு லூசி விண்கலம் வந்து அனுப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாசாவின் தலைமையகம் வாஷிங்டன் டிசி அமெரிக்கா எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 1, 1958 நிறுவப்பட்டது. ஸோ இன்றைக்கான நியூஸோட தான் நம்ம ஃபஸ்ட் க்வெஸ்சன்லேருந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ பொது போக்குவரத்தில் ரோப்வே சேவைகளை பயன்படுத்தும் முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னா வாரணாசி, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் பொது போக்குவரத்தில் ரோப்வே சேவைகளை பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்க்கும்போது பொலிவியா மற்றும் மெக்சிகோ நகரம் மட்டும்தான் இந்த ஒரு சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உலகின் 3வது நகரமாகவும் இந்த வாரணாசி வந்து செயல்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய பாதுகாப்பு படை தினம் அக்டோபர் 16. சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் 17. தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பில்டிங் ஃபார்வர்ட் டுகெதர் எண்டிங் பர்சிஸ்டன்ஸ் பாவர்ட்டி ரெஸ்பெக்டிங் ஆல் பீப்புள் ஆன் அவர் பிளானட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்திற்கான தீம். விண்வெளியில் படப்பிடிப்பு நடத்திய முதல் நாடு ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய திரைப்பட குழுவினர் விண்வெளியில் போய் படப்பிடிப்பு நடத்தியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தோட நேம் சேலஞ்ச். ஸோ நடிகை யூலியா ஃபெரசில் மற்றும் இயக்குனர் கிளிம் ஷிபங்கோ அடங்கிய குழு விண்வெளி வீரரான ஓலக் நோவிஸ்கா அவர்களோட சேர்ந்து இந்த ஒரு படப்பிடிப்பை நடத்தியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லியிருக்கிறாங்க. கடற்படை தளபதிகள் மாநாடு எங்கே நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. அக்டோபர் 18, 2022 வரைக்கும் நடைபெறுள்ளதாகவும் இதன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேரா கார் மேரா நாம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் பஞ்சாப். ஸோ பஞ்சாபோட முதல்வரான சரண்ஜித் சனி அவர்கள் தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் லால் ஆஹிரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு
தனி உரிமைகளை வழங்குறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. இந்த லால் ஆகிர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயம் அல்லாத நோக்கங்களுக்காக மட்டுமே செயல்படக்கூடிய நிலப்பகுதியை தான் லால் லாகிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தனி உரிமைகளை வழங்குவதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. செவி அமைப்போ தீர்வு உத்தரவு மற்றும் குற்றங்களை கூட்டுவது பற்றிய உயர் அதிகாரம் கொண்ட ஆலோசனை குழுவை யாருடைய தலைமையில் அமைத்துள்ளது? விஜய் சி தாஹா அவர்களோட தலைமையில். இவர் பம்பாய் உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி. கேம்பிரியன் ட்ரோந்து பயிற்சி எங்கு நடைபெற்றது? இங்கிலாந்தில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த 5th Battalion 4th Cargo Rifles அப்படிங்கிற ஒரு அணி தங்கப்பதக்கத்தை பெற்று தந்திருக்காங்க. இந்தியாவின் 21வது பெண் கிராண்ட் மாஸ்டராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திவ்யா தேஷ்முக் அவர்கள். ரஷ்யா மற்றும் சீனாவிற்கு இடையே நடைபெறும் கூட்டு கடற்படை பயிற்சியின் பெயர் ஜாயின்ட் சி. இது இந்த வருஷம் அக்டோபர் 14 வரைக்கும் நடைபெற்றதாகவும், ரஷ்யாவின் பீட்டர் தி கிரேட் வளைகுடாவில் இந்த ஒரு பயிற்சி வந்து நடைபெற்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற அணி இந்திய அணி 8வது முறையாக இந்த சாம்பியன்ஷிப் போட்டத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது, மாலத்தீவில் இருக்கக்கூடிய தேசிய கால்பந்து மைதானத்தில் தான் இந்த ஒரு போட்டி நடைபெற்றது. 4G பதிவிறக்க வேகத்தில் முதலிடம் பிடித்துள்ள நிறுவனம் ரிலையன்ஸ் ஜியோ. பதிவேற்றத்தில் முதலிடம் பிடித்துள்ளது வோடஃபோன் ஐடியா. இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் உடன் எப்போது ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளது? 2009 தான் இந்த ஒப்பந்தம் போட்டிருந்திருப்பாங்க. அப்போ B81 அப்படிங்கிற 8 B81 விமானத்தை வந்து வாங்கிறதுக்காக இந்த ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. 2016 மேலும் 4 B81 விமானங்களை வாங்குறதுக்காக ஒப்பந்தத்தை போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இதுவரைக்கும் இப்போ ரீசெண்டாக 11வது B81 நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் விமானத்தை வந்து இந்தியா கடற்படை பெற்றது. ஜெர்மனி கொலான் பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்துறை எந்த ஆண்டு வரை செயல்படும் என்று தெரியுது? 2023 வரைக்கும் இந்த ஒரு தமிழ்துறை வந்து செயல்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ₹6 கோடியில் நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகம் தமிழகத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஓசூரில் தான். நாட்டுக்கோழி வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காகவும் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு 6 கோடி செலவில் நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகம் அமைக்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. 2021 பிராணி மித்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? எஸ் ஜின்னி கிருஷ்ணா. ஸோ விலங்குகள் நலனுக்காக வழங்கப்படும் நாட்டின் மிக உயரிய விருதான பிராணி மித்ரா விருது எஸ் ஜின்னி கிருஷ்ணா அவர்களுக்கு இந்த வருஷம் போய் சேர்ந்திருக்கு. எக்கோ ஆஸ்கர் எனப்படும் எச்ஆர் பரிசு இந்த விருதலை என்ற வருது இந்த விருதை வென்றுள்ள இந்தியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, வித்யுத் மோகன். வியாழனின் ட்ரோஜன் விண்கற்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக லூசி மிஷன் என்று பயணித்து தொடங்கியுள்ள ஆராய்ச்சி நிறுவனம் நாசா. ஸோ பல விண்கற்களை ஆராய்ச்சி செய்வதற்காக ஃபஸ்ட் டைம் நாசா லூசி மிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அக்டோபர் 16 அன்று ஃப்ளோரிடா இருக்கக்கூடிய கேப் கனரவல் விண்வெளி நிலையத்தில் இருந்த யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் அட்லஸ் வி அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக இந்த லூசி விண்கலத்தை வந்து அனுப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.